நம்மோடு கூட கத்தர் பேசுவாராக ஜான் எட்டாவது அதிகாரம் யோமன் எட்டாவது அதிகாரம் முப்பத்தைந்து முப்பத்தாறுபடியே ஒரு சில வசனங்களை நாம் இந்த பாகத்திலே நாம் தியானம் செய்ய போகிறோம் பிரியமாவர்களே மை டைட்டில் ஈஸ் பிரேக்கிங் ஃப்ரீ பை ஜீசஸ் கிரைஸ் ஹலோ லூயா ஆண்டு ராகி யேசு மூ மூலமாக விடுதலை அலை வாசிக்க கேட்போம் யோவான் எழுதின இந்த சுவிசேஷத்தை எட்டாம் அதிகாரம் முப்பத்தைந்து முப்பத்தாறை நம் வாசிக்க கேட்போம் அடிமையானவன் இன்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான் அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் ஆகையால் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் ஆக்கினால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் ஒரு அடிமை வீட்டில் நிலைத்திருக்க முடியாது அடிமை எங்கே இருப்பார் ப்ரிசில ஜெயிலில் சிறைச்சாலையில் இருப்பார் அடிமை சங்கிலி கட்டப்பட்டு இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறவங்க சுதந்திரமாக இருப்பாங்க நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோம் சுதந்திரமாக இருக்கிறோம் யாரும் கேட்பாரு இல்லை மேய்ப்பார் இல்லை உங்களை வேறு யாராச்சும் கேட்பாங்களா உங்கள் வீட்டில் என்ன நீ என்ன செய்கிற வீட்டில் உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்து கேட்பாங்களா வெளியாகும் அப்படின்னு சொன்னோம் இல்லை ஏன் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இருக்கிறது அடிமை இல்லை அடிமை எங்கே இருப்பாங்க நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸ்ரீலங்காவில் எத்தனையோ தேசத்தின் அங்கே இருக்கிற குடிமக்கள் அடிமைகளில் இருந்தாங்க வேதத்தில் நம்ம அடிமைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்கே எகிப்து தேசத்தில் நம்ம அடிமைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் வி ஹேர்ட் அபவுட் ஸ்லேஃப் இந்த அடிமை எங்கே இருப்பாங்க சிறைச்சாலையில் இருப்பாங்க சொல்கிறார் குமாரன் விடுதலை மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் குமாரன் என் நிலைத்திருக்கிறார் அவர் அடிமை இல்லை அவர் விடுதலை செய்கிறவர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுங்களா என்ன ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் சுதந்திரம் அலை இல்லையா இசிறுவல் ஜனங்க எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தார் அவர்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது நானூறு வருஷம் அவர்கள் ஆண்டர்கள் என்ன செஞ்சுட்டாரு திறந்து விட்ட மாடுகள் ஆடுகளை போல சுதந்திரமாய் போனாங்க அந்த விடுதல ஆட்பரித்து துதித்து ஆண்டவரை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை செய்யும்பொழுது ரொம்ப என்னது சந்தோஷம் பாட்டம் ஆட்டு ஆடல் பாடல் எல்லாமே இருந்தது கிறிஸ்தவ நமக்கு சுதந்திரம் இருக்கிறது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்னது மகன் நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் ஆண்டோடைய மக ஆண்டோடைய மகன் என்று சொல்லுவதற்கு பிள்ளைகள் என்று சொல்வதற்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் எங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் வாசிக்க கேட்போம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் லாபரகாவின் சந்ததியர் என்று அறிவேன் ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேவி உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் ஆ ஆண்டவர் இந்த எருசரம் ஆணையத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது அவர் சொல்றாரு சிலர் ஒரு கூட்டம் இருந்தாங்க யூத ஜனங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆண்டவர் எது சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க தி லிசன் the listen, the listen and obey the word of God. அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டு ஒரு சொல்லதான் உண்மை ஏன் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா பிரியமானவர்களே புதன்கிழமை அற்புத இரவு இருக்கு உங்களுக்கு இன்னும் சுகம் பெறலையா புதன்கிழமை நீங்கள் இங்கே கடந்து வந்து அந்த ஒரே நான் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த இது இந்த வசனங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது ஐ பிலீவ் தட் ஐ வில் பி சட்ரே நான் விடுதலையாக்கப்படுவேன் என்று சொல்லி விசுவாசித்து இங்கே வந்து கண்களை மூடி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா விடுதலை பெறுவீர்கள் ஹலே லோய்யா ஹலே லோய்யா ஏனே ஆண்டோ சொல்கிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும்பா ஒரு மனுஷன் சொல்லி உங்களை யாரும் விடுதலை பண்ண முடியாது இஸ் நோ உங்களை விடுதலை செய்ய முடியாது ஆண்டவர் சொன்னாரு நான் மட்டும்தான் விடுதலை செய்வேன் குமாரை இல்லாம யாரும் விடுதலை உங்களுக்கு கொடுக்கவே முடியாது ஏன் ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த ஒத்தாரிட்டி இருக்கிறது ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கிறதுக்கும் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் ஒருவருக்கே அதிகாரம் இருக்கிறது சுகத்தை கொடுக்கறதற்கு சமாதானத்தை கொடுக்கறதற்கு ஆண்டவர் ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் என்ன சொன்னார் டே சாத்தாந்திரமா சாத்தான் சாத்தான் வந்து உன்னை உன் சந்தோஷத்தை கெடுப்பான் உன்னுடைய கவலையை எடுத்துருவான் நீ ரொம்ப குதகலமாக சந்தோஷமா இருக்குல்ல ஆடி பாடி நீங்க துதிக்கிறீங்களே வரேன்னு சொல்லி இந்த சந்தோஷத்தை பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள உங்களை கவலை உலகத்தை திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வந்திருக்கிறான் சொல்லுகிறார் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார் அலை லூயா ஆண்டூர் சொல்றாரு இந்த வாசிக்க கேட்போம் வாசிங்கள் முப்பத்தாறு வாசிங்கள் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் வேதத்தில் லூக்கா பதிமூன்று லூக் சாப்டர் தேர்ட்டின் என்ன விடுதல் எனக்கு வேணும் சிலரு சத்துருக்கள் கட்டி வச்சிருப்பான் எதுல பாவத்தில் பவுண்டேஜ் என்ன மாரி பவுண்டேஜ் என்ன தன அடிமத்தனத்தில் என்ன மாதிரி கட்டில் இருப்பீங்க சிலருக்கு பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது ஐயோ நான் திரும் மணந்துலாம் மனம் திரும்பலாம் இந்த இந்த கோபத்துலேருந்து இந்த கசப்புலேருந்து அவங்களை அவங்கள மன்னிக்க முடியல இந்த பாண்டேஜில் என்ன கட்டப்பட்டுருக்கான் இந்த பொய்யிலிருந்து இந்த இச்சையிலிருந்து நான் செய்வது தவறுதுன்னு தெரியுது ஆனால் அதில் என்னால் விடுபட முடியல ஏன் சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான் பதினெட்டு வருஷமா ஒரு ஸ்திரீ கூணி குறுகி இருக்கிறான் யாரும் நோட்டிஃபை பண்ணலோன் ஐடென்டி அவங்க சாத்துருவுனால கட்டப்பட்டிருக்காங்க வாசிக்கு கேட்போம் இந்த லுக்கா பதிமூணுல பத்து பதினேழுல ஜீசஸ் woman

சிலருக்கு இந்த இடுப்பில் வலி முட்டி வழி சிலருக்கு வயிற்று வலி அந்த காரியம் செய்யலாம் போவீங்க சோர்வாக இருவீங்க பலவீனப்பட்டு போவீங்க ஒரு சைட்டு சத்ரு சொல்லுமா இது தலை விதி இது தளவிதி உன்னால் சுகமாக முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் ஏன் கட்டி வைத்து சிலருக்கு சாத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பான் என்ன சொல்லிட்டு இருப்பான் நீ சொன்னலை நீ செஞ்சலை மன்னிக்காத மன்னிக்காத பாரு உனக்கு என்னென்னலாம் செஞ்சாங்க என்னென்னலாம் சொன்னாங்க மன்னிக்காத மன்னிக்காத அப்படின்ட்டு கட்டி வச்சுருப்பான் ஆனால் இங்கே உள்ள ஸ்திரீக்கு நீ கூணே வளைஞ்சி கிடக்கணும் என்று சொல்லி கட்டி வைத்திருந்தான் சத்ரு எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷமாய் ஒரு நாள் உங்களை கட்டி போட்டால் முடியுமா உங்களால் அட்டை எடுத்துட்டு ஐயோ என்னால் முடியாது இந்த இருட்டில் என்ன உட்கார முடியாது ஏக்கோன் இல்லாமல் என்னால் தூங்க முடியாது ஃபேன் இல்லாமல் என்னால் தூங்க முடியாது சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது பேசாமல் இருக்க முடியாது ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் இந்த பதினெட்டு வருஷம் வாசிக்க கேட்போம் பிரியமாக என்ன இருக்கிறது வாசிங்கள்

காண்கிற ஆண்ட சிலர் கண்டு காணாத போல இருப்பாங்க சிலர் தெரியும் ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் பார்த்திருக்கிற பதினெட்டு வருஷமா ஒரு நிமர முடியாதபடிக்கு கூணி வளைஞ்சு கிடக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு

வேலை செய்கிறதற்கு ஆறு நாள் உண்டு அந்த நாட்களில் நீங்கள் வந்து கொள்ளுங்கள் ஓய்வு நாளிலே அப்படி செயல் ஆகாது என்றான் கர்த்தரவனுக்கு பிரதியுத்திரமாக உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் ஏறுதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த கட்டியிருந்தது இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து கட்டில் என்ன செய்தால் கட்டப்பட்டிருந்தால் பாருங்க ஒரு ஒரு சீக் வந்து சத்ரு என்ன செய்திருக்கிறான் கட்டி வச்சிருக்கிறான் சிலருக்கு காசு சம்பாதிக்கவே முடியாது கடன் 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 இருப்பாங்க கட்டி வச்சிருக்கிறான் செலவழியாகவே இருப்பாங்க ஒண்ணுமே வாங்க முடியாது ஒண்ணுமே சம்பாதிக்க முடியாது சிலர் வேலை இல்லாமே இருப்பாங்க ஒருவேளை சத்ரு கட்டி வைத்திருக்கிறான் ஆனால் ஆண்டு ஒரு விடுதலை செய்கிறவர் விடுவிக்கிறவர் ஆனால் விடுபட வேண்டும் ஆனால் லூகியா பாருங்க ஆண்டவர் பதினெட்டு வருஷமாய் அந்த கூணி குறுகியிருந்த ஸ்திரியை விடுதலை செய்தார் முப்பத்தெட்டு வருஷம் குழையில படுத்திருக்கலாம் படுத்திருக்கிறத யாரும் பார்க்கலங்க ஆனா கத்தர் மட்டும் பார்க்கிறார் அண்டவரை என்ன பார்க்கிறீங்களா எஸ் ஆண்டவர் ஒவ்வொருகளையும் காண்கின்ற தெய்வனா இருக்கிறார் வாசிக்கு கேப்பும் புரியுமாங்களே பதேஸ்தா என்ற குளத்தில் ஒரு திமிர் வாங்கிக்காரன் நாங்கள் படுத்திருக்கிறான் வாசிங்கள் புரியுமாங்களே பெதஸ்தா என்ற குளத்தில் ஒரு படுத்திருக்கிறான் வாசிங்க அதற்கு முன்பாக எப்படி மாடுங்களேன் யோவன் எட்டாவது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வரை வாசிக்க கேட்போம் அடிமையானவன் அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஆமீன் குமாரன் விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அந்த பதினெட்டு வருஷம் கூனி குறுகியிருந்த ஸ்திரியை கத்தர் விடுதலை செய்தார் அலைமா ஏன் ஆண்டவர் விடுதலை செய்கிறார் ஏன் ஆண்டவர் கட்டுகளை சிலருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்கிறார் சிலருக்கு ஆண்டவர் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்ய முடியல காரணம் என்ன ஆண்டவர் இவர்களை பார்த்து என்ன திரும்ப யோவான் எட்டாவது அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம் யோவான் எட்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் முப்பத்தேழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன் ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாத என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் நான் என் பிதாவின் கண்டதை பிதாவினிடத்தில் நீங்களும் உங்கள் பிதாவின் கண்டதை செய்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷன்

இந்த முதல் உபதேச ஆண்டோசாரு நீங்க விடுதலை ஆக வேண்டும் என்றால் இந்த விடுதலை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையில உபதேசத்துல நிலைத்திருக்க வேண்டும் அங்க ஆண்டு சொல்றாரு எட்டாவது அதிகாரத்துல இருந்து ஒரு சில யூதர்களை பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு ஏன் என்னுடைய உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனசு வரல வாய் நாட் யூ ஹேவ் ஃபெய்த்

ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம விடுதலை அடைவோம் என்ன அது உபதேசத்தில் இருபது நிமிஷம் நம்ம ஆண்டவருடைய வேதத்துக்கு ஒதுக்குறோமா யார் ஆண்டவரை நேசித்து அவரை பின்பற்றி அவருடைய பாதையில் நம்ம நினைத்திருக்கிறோமோ ஆண்டவர் நம்மளை விடுதலை செய்வார் அந்த வார்த்தைகள் ஏற்றுக்கொண்டு நான் விசுவாசிக்கிறேன் என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் வேதம் சொல்லுகிறது ஆண்டுடைய சத்தத்தை நானும் கேட்க முடியுது வேன் இந்த வேதத்தை நான் தியானிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மெடிடேட் பண்ண மெடிடேட் பண்ண ஆண்டுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க நீங்கள் யாரையும் தேடி போக வேணாம் ஆண்டவரே உங்களுக்கு அந்த விடுதலை கட்டளிடுவார் விடுபடுவீர்கள் ஆண்டவர் சொல்வாரு சத்தியத்தை அறிவீர்கள் வென் யூ மெடிட்டேட் த வேர்ட் ஆஃப் காட் யூ நோ வாட் இஸ் த்ரூ அண்ட் யூ வில் பி செட் ஃப்ரீ ஃப்ரம் தவுண்டேஜ் இந்த கட்டுகள் இருந்து உங்களால் வெளியே வர வேண்டும் யாருக்கு சிலருக்கு குடிக்கிற பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குடிக்கிற ஆவி அவர்களை கட்டி வச்சிருக்கிறோம் போதைப் பொருள் சிலருக்கு சாப்பாடு நிற்பாட்டே முடியாது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆவி கட்டி வச்சிருக்கிறோம் பவுண்டேஜ்ல இருப்பாங்க என்னது இந்த பவுண்டேஜ்ல இருப்பாங்க அந்த கட்டில் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க வேதம் சொல்லுகிறது பாவம் ஒரு அடிமையை கொண்டு வந்துடும் அது அடிமைப்படுத்தி அதுக்கே என்ன செய்வோம் அதுக்கே நம்ம அந்த கூணி குறுகிருந்த பதினெட்டு வருஷம் அந்த ஸ்திரீய போல பாவம் செய்கிறவங்க அடிமையா இருக்கிறாங்க என்று சொல்றாரு யாரு ஆண்டவர் சொல்கிறாரு சொல்றாரு இருபத்தி நாலு முப்பத்தி நாலாவது வசனத்துல வாசிங்கள் பிரதித்திரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாவத்தை செய்கிறவன் எதற்கு அடிமையா இருக்கிறான் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் அடிமை பாவம் வந்து அடிமையாக்கிறேன் நம்மளை வாசிக்க கேட்போம் செகண்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் த்ரீ ரெண்டாவது கொரிந்தியன் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்களேன் கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ ஏன் ஆண்டவர் சொல்றாரு அப்ப நம்ம எந்த இடத்துல அதிகமாக வாசம் செய்கிறோம் எதுல நம்ம நிலைத்திருக்கோம் வார்த்தங்க நிலைத்திருக்கலாம் எதுல நீங்க ரொம்ப நேரம் நிலைத்திருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எதிர்த்திருக்கிறோம் அது ரொம்ப கவனம் அவர்களே வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும் நம்ம போனிலே நிலைத்திருந்தா ஒன்னும் கிடைக்காது விடுதலை கதை பேசிக்கொண்டே கண்டதை கதை பேசுகிறது அவங்களா இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்புறம் சொல்லுங்க அப்புறம் என்ன ஆச்சு அந்த மாரி கதைலாம் கேட்க நல்லா இருக்குல்ல ஓ அவங்களுக்கு இப்படி ஆகிடுச்சா சூப்பர் சூப்பர் அப்படிதான் ஆகணும் இந்த கதையை கேட்காம கதை அடிக்காதபடிக்கு வீணாய் நேரத்தை செலவழிக்காதபடிக்கு தேவநிலை நிலைத்திற்கு ஆண்டவர் சொல்கிறாரு ஐயா நீ ஆபரகாம் பிள்ளை பத்து வருஷம் கிறிஸ்துவன் ஆண்டவர் ஆராதனை செய்கிறவன் அதை செய்கிறவன் இதை செய்கிறவன் என்று சொல்லியும் அவருடைய வார்த்தையில் நிலைக்கலனா ஒன்றும் இல்லை விடுதலை நம்மளால் அடைய முடியாது நம்ம விடுபடணும் விடுபடணும்னு நினைக்கிற அந்த கட்டுகள் வந்து விடுபட முடியாது ஆண்டவர் சுற்றுலா ஜான் சாப்டர் ஃபிஃப்டீன் எடுத்துக்கொள்ளுங்க ஜான் சாப்டர் 5. வாசிக்க கேட்போம் என்னில் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திரு நானும் உங்களில் நிலைத்திருப்பாப்ப ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிலைத்திருந்தாதான் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிலைத்திருந்தாதான் என்னது நம்மள ஆண்டோர் நிலைச்சிருப்பாரு அப்பனா பாருங்க அப்ப எனக்கு விடுதலை வேணும் எனக்கு சுகம் வேணும் நான் விடுபட வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும் டெய்லி சர்ச்சில் வந்து அவர் ஒரு வார்த்தையை கேட்க நான் நிலைத்திருக்கணும் காத்திருக்கணும் எப்போ ஆண்டூர் என் கூட பேசுவார் ஆண்டூரே நான் உங்களுக்காக வந்து காத்திருக்கிறேன் நீங்கள் சபைக்கு வருகிறது ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்குறீங்க இங்கே மட்டும் இல்லைங்க வேத எடுத்து வீட்டில் அன்னைக்கு ஆண்டவர் பேசுனார்ல அந்த வார்த்தைகள்லாம் நான் எழுதி வைத்து நான் மெடிடேட் பண்ண போகிறேன் Niki Kali La Handur Pesar Sunday morning service la handur Pesarle. Niki Sindra Handar Pesikundra Kralai. Not only here. When you go back to your house, you must meditate Monday, Tuesday, Wednesday, Thursday. Every day you need to walk according to the word of God. பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கைகள் அசத்து ஆண்டு விடத்தில் சொல்லுங்க இதுதான் என்னால் முடியல ஆண்டு உடைய வசனத்தில் நிலைத்திருக்க எனக்கு கிருபத்தாங்க அவன் எப்படி இருப்பான் இலை உதிராதிருக்கிற மனத்தை போல் இருப்பான் அவன் தன் காலத்தில் தன் கனியை தருவான் சீசன் கம்ஸ் அந்த சீசன்ஸ் வரும்பொழுது என்ன எந்த சீசன்ஸ் உங்களுக்கு கஷ்ட காலம் வருது பாரம் பிரச்சனை சூழ்நிலை கால கட்டணம் வருதில் என்ன காலம் சிரிக்கிற காலம் கோபப்படுகிற கல்லை எறிகிற காலம் கல்லை வீசுற காலம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காலம் தோக்கிறதுக்கு ஒரு காலம் பிறக்க ஒரு காலம் இறக்க காலம் இது எல்லாம் மனுஷனை விட்டு போவாது இட் வில் உங்களை சந்தித்து தான் போகும் அந்த காலத்துல நீங்க நிலைச்சிருக்க வேண்டும் என்றால் சொல்றாரு நீங்க என்ன நிலைச்சிருந்தாதா நான் உங்களில் நிலைச்சிருப்பேன் நீங்க நிலைச்சிருக்கும் தான் நீங்க கனியை தருவீங்க என்ன கனி தருவீங்க சந்தோஷம் சமாதானம் அன்பு இப்படிப்பட்ட கனி எனக்கு தர முடியும் விஸ்வாசம் என்ன ஃபெய்த்து எனக்கு என்ன நடந்தாலும் நான் இந்த கட்டில் இருக்கிறனால எனக்கு இந்த வியாதி இருக்குல்ல எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குல்ல எனக்கு இந்த பிரச்சனை இருக்குல்ல எனக்கு இந்த சூழ்நிலைகளாக இருக்கும் பொழுது ஐ ப்ராப்ளம்

என்று சொன்னீங்களே நான் அப்படி இருக்கணும் இந்த ஓர்டை நான் மெடிட்டேட் பண்றேன் அதிலே நிலைத்திருங்க நீங்க பயப்படாம ப்ராப்ளமை சந்திப்பீங்க அ ஐ நூயா யூ வில் நெஃப் யூ வில் நெவ ஃபியர் யூ வில் நெவ ஹேஃப் ஃபியர் நீங்க உங்களுக்கு பயமே வராது பரிசு தாமியானவருங்க தைரியத்தை கொடுப்பா ஏன் நான் டவர்ல நிலைத்திருக்கிறேன் கிரீக்ல tellுகிறது menon menon it calls meno in greek it means ninga seiyano you must do you must stay you must have a stronghold ninga adha thanga vendum vasikkavendum stay in it. அப்ப நிலைத்திருக்கணும்னா ஆண்டவர் ஒரு நாள் தேடிட்டு இன்னொரு நாள் தேடாம பத்து மாசம் கழித்து சபைக்கு வராம வேதத்தை வாசிக்காம ஆண்டோடத்தில் ஜபம் செய்யாம ஒன்றும் நடக்காது விசாசு பதினெட்டு வருஷம் தான் இருந்துச்சு எண்பது வருஷம் கூட இருக்கும் அலை லூயா அப்ப நான் விடுபட வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் அலை லூயா வாசிக்க கேட்போம் பிரியமாங்களே அடுத்த வருஷத்தை வாசிக்க கேட்போம் ஃபர்ஸ்ட் கொரியன்டி சாப்டர் ஃபிஃப்டீன் வர்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் வாசிக்க கேட்போம் இந்த இந்த ஆண்டோர் சொல்கிற நல்லா நீங்கள் மொதல் ஆண்டு சொலரு யூ மஸ்ட் ஸ்டே யூ மஸ்ட் மை வேர்ட் அப்படின்னா என் வார்த்தையில் என் உபதேசத்தில் நீங்கள் நிலச்சிருந்தா மெய்யாகவே நீங்கள் அடிமையாக இருக்க மாட்டீங்க மனுஷன் எதுக்கு திரமா ரொம்ப அடிமையாக இருக்கிறான் பாவத்துக்கு

ஸ்தோத்திரம் ஆமேனப்போ இந்த பாவத்துக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த பாவத்துக்கு ஒரு பவர் இருக்குது என்ன பவர் இருக்குது பாவத்துக்கு என்னது ஒரு கூறு இருக்குது ஒரு ஷாப்பா இந்த பாவம் ரொம்ப ஷாப்பு கத்திக்கு எவ்வளோ ஷாப்பு இருக்கா இந்த பிளேட்டு கத்தி எடுத்து நீங்கள் சும்மா அப்படி கை வச்சு பாருங்கள் ஸ்டாக்குன்னு வெட்டிடும் ஏன்னா அதோட ஷாப்பு அந்த பிளேட்டுக்கு அவ்வளோ ஷாப் இருந்துச்சுன்னா பாவத்துக்கு ஒரு ஷாப் இருக்குது அது என்ன அது பாவத்தின் கூர் மரணம் பாவம் செஞ்சால் டெட் மரணம் எங்கே ஆரம்பிச்சிச்சு ஆதம் செய்த பாவத்தினால மரணம் என்ன இருந்துச்சு ஆரம்பித்து விட்டது அது கங்குட்டி மரணத்துக்கு முடிவே இல்லை ஆனால் இயேசு வந்தால் இந்த மரணத்துக்கு ஒரு நோ டெத் ஜீசஸ் த டெத் அப்படின்னா மரணத்தை பாவத்தை ஜெயம் கொண்டது ஆண்டவர் அதனால தான் அவர் சொல்ற நீங்கள் இனிமேல் அடிமை இல்லை இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா ரெண்டாவது பிரிமாவே பாவத்திற்கு நீங்கள் அடிமை இல்லை ஆண்டுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே இந்த பாவை ஆளுக செய்யாதபடி நீங்க எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறீங்க ஆண்டவரே நான் இந்த பாவத்திற்கு அடிமை இல்லை என்னை விடுதலை ஆக்குங்க என்று சொன்னா குமாரன் உங்களை விடுதலை ஆக்குவார் பிரியமானே குமாரன் மெய்யாகவே உங்களை விடுதலை செய்வார் வாசிக்க கேட்போம் எயிட் வாசிங்க எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் கத்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக ஆமே நீங்க கத்தருடைய கிரியைகளில் பெருக வேண்டும் என்ன கிரிய

பத்து வருஷம் கிறிஸ்தவரா இருந்தார் எங்க அப்பா இருபத்தஞ்சி வருஷம் கிறிஸ்துவார் எங்க அப்பா நான் எங்க அப்பா எனக்கு தெரியும் அவர் கிறிஸ்துவர் இந்த ஃபேமிலியிலேருந்து வந்தேன் அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆண்டவர் ஐ நோ யூ தெரியாது அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்ன நம்ம கேட்குறாரு பேரில் இல்லையா செயலில் இருக்கிறது கிரியில் இருக்கிறது உபதேசத்தில் நிலைத்திருக்கிறீங்களா நீங்க ஆபிரகாம் பிள்ளை நின்று சொன்னிங்களே வே இஸ் எ ஒர்க் ஆஃப் ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் இந்நேரத்துக்கு இங்க இருந்தார்னா என்னை நேசிப்பார் நான் சொன்னதெல்லாம் கேட்பாரு அப்ப ஆண்டர் பார்க்குறாரு கிரியை என்ன செய்கிறோம் நம்ம பிரியமானுங்களே அப்ப விடுதலை அடைய வேண்டும் என்றால் பிரியமானுங்களே வாசிக்க கேட்போம் ரோமன் செட்டை ஏ ரோம் ரோமன் சாப்டர் எயிட் வர்ஸ் டூ டு தேர்ட்டின் வாசிக்கல ஆண்டவர் சொல்கிறார் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று விடுதலை ஆக்கிற்றே அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை தீர்த்தார் படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்க அப்படி செய்தார் அன்றியும் மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்ன சிந்தனை இந்த 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 தாட் இருக்குல்ல இந்த தோட்டுக்குள்ளே சில சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் வேலையை குறித்து ஓடிக்கொண்டே இருக்கும் ஃபேமிலியை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் பிரச்சனைகளை குறித்து ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த சிந்தனைகள் உலக காரியங்களை குறித்து சிந்திக்கொண்டு இருக்கும் பாவம் பாவம் பாவத்திலே இருக்கிறதுனால இந்த பாவ சிந்தனை இருக்குல்ல இதை செய்கிறோம்ல அதுக்கு நம்ம அடிமை மாம்சத்து குறியவர்கள்லாம் அவனை எப்படியாச்சும் நான் ஏசணும் அவங்ககிட்ட நான் இந்த நல்லது செய்யக்கூடாது இதெல்லாம் வேர்லி தால் இதெல்லாம் ஃப்ளேஷ் இதெல்லாம் வந்து மாம்ச சிந்தனை வந்து பாவம் மரணம் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் என்ன செய்யும் பாண்டேஜ்குள்ளே நம்ம கட்டிடும் வெளியாக முடியாது ஆனால் வாசிக்க கேட்போம் வாசிங்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்குது ஆவியின்படி நடக்கிறதுனா என்னது ஆவியின் படி நடக்கிறதுனா என்னங்க மனம் திரும்பி நான் ஆளணும் பாவம் செய்யக்கூடாது பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஒரு விடுதலை போடணும் ஒரு மைண்டு சொல்லும் நெட்ஃப்ளிக்ஸ் பாரலாம் நெட்ஃப்ளிக்ஸ் பாரு நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய படம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுல அதில் உட்காந்து மூணவர் நானூறு உட்காந்துரு அப்படின்னு இந்த இன்னொரு ஃப்ளஷ் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆவி சொல்லும் இல்லை நீ நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்காத ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் எடுத்து படி பாட்டு கேளு உட்கார்ந்து ஜெபம் செய் ஸ்பிரிட் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம எதற்கு ரொம்ப இடம் கொடுக்குறோம் எதில் ரொம்ப நிலத்திருக்கிறோம் நான் பைபிள் எடுத்து நான் வாசித்தேன்னா ஆவியில் நிலத்திருக்கிறேன் நான் பைபிளை வாசிக்காதபடிக்கு சினிமா ட்ராமா சில காரியம் உலக காரியம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு நான் ஃபெலோஷிப் பண்ணுறது இல்லை வெளியே போய் ஷாப்பிங்க்கு போகிறது இல்லை எதையாச்சும் தேவையில்லாத காரியத்தை செஞ்சிங்கன்னா ஃப்ளஷின் படி நம்ம நடக்கிறோம் இந்த ஃப்ளஷின் படி நடக்கிறப்ப என்ன செய்கிறோம் கட்டி போட்டுறோம் நம்மள என்ன செஞ்சிடும் பவுண்டேஜுக்குள்ளே அப்போ இதுலேருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால் ஆண்ட ஒரு சமூகத்தில் போய் நான் நிற்கணும் நான் ஜபம் செய்யணும் தாவித என்ன செஞ்சாரு ஆண்டவரே நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் நான் ஆண்டவருக்காக காத்திருக்கையில் அவர் என்னிடமாய் திரும்பி என்னை விடுதலை செய்தார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைவார்கள் எங்க ஏன் ஐ இன் த ஆஃப் காட் அவர் அந்த அந்த வார்த்தையில் நிற்க நிற்க நீங்கள் நின்று பாருங்கள் உங்களுக்கு ஒரு வல்லம ஒரு 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 வல்லமை அபிஷேகம் ஒரு புதுபனு இதை மேற்கொள்வதற்கு இந்த எப்படியாச்சும் மேற்கொள்வதற்கு பாருங்க முப்பத்தெட்டு வருஷம் ஜான் ஜான் ஃபைவ் முப்பத்தெட்டு வருஷம் அவன் அங்க தான் இருந்தான் நகரவே இல்லை ஜான் ஃபைவ் வர்ஸ் டூ வாசிக்கல பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் எருசலமில் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளில் குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படித்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதி அஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான் சுஸ்தமாவான் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் முப்பத்தி வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு இருந்த அவன் அவங்க சித்தப்பா பார்க்கல மாமா பார்க்கல சர்ச் பாஸ்டர் பார்க்கல லீடர் பார்க்கல யாருமே பார்க்கலாங்க அங்க ஜப ஆலய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆசாரியர்கள் இருந்திருக்கிறாங்க நியாயஸ்தாரிகள் இப்படிப்பட்ட பரிசெயர்கள் சதுசெயர்களா இருந்துட்டாங்க அவங்களெல்லாம் முடியல மனசு வரல இயேசுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்ன இருக்குது மனசு இருக்கு என்ன விடுதலை செய்ய அதா ஆண்டு பக்கமாக போயிட்டு கேட்குறாரு ஐயா முப்பத்தெட்டு வருஷம் இப்படியே உட்காந்துருக்குறியா அவனோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா எவனாச்சும் என்ன விடுதலை செய்வானா எவனாச்சும் வந்து எனக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவானா எவனாச்சும் என்னை கேரி பண்ணிட்டு என்னை தூக்கி கொண்டு போய் அங்கே தண்ணியில் யாருக்கும் அந்த மனசு எல்லாருக்கும் என்ன மனசு நான் மட்டும்தான் சுகமாக இருக்கணும் நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் நான் மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் அப்போ இந்த முப்பத்தெட்டு வருஷம் வந்து சொல்கிறேன் என்ன சொல்கிறான் வாசிங்க அவன் வெகு காலமாய் வியாதி எஸ்தன் என்று அறிந்து அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் கேட்ட பிறகு உடனே அதற்கு வியாதி எஸ்தன் அவனுக்கு ஆண்டவரே வாயில அது இல்ல வாயில என்ன இருச்சு இருதயத்தில் எவனும் எனக்கு ஒண்ணு செய்ய மாட்டான் எவனும் எனக்கு ஒண்ணு செய்ய மாட்டான் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல மனுஷன் மேலதான் அவனுக்கு இருந்தது வாசிங்க தொடர்ந்து அப்புறம் என்ன சொல்றது

அதற்கு பின்பு ஏசு அவனை தேவாலயத்தில் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே அவன் பாவத்தை செஞ்சு செஞ்சுதான் முப்பத்தெட்டு வருஷமா அவன் என்ன செஞ்சான் அந்த பாவம் அவனை கட்டி போட்டுச்சு சுகவீனத்தை சீக்க கொண்டு வந்துருச்சு சிலருக்கு சீக்கு இருக்கிறதே பாவத்தினால இருக்கிறது ஆனால் அதில் விடுதலை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கத்தர் மட்டும்தான் மெய்யாகவே ஆண்டவர் விடுதலை ஆக்கணுதான் விடுதலை இல்லைனா விடுதலை இல்லை சில பாவத்தில் நீங்கள் எவ்வளவு சண்டைப்பட்டு அதுலேருந்து நான் வந்து என்ன செஞ்சிடலாம் ஓவர் கம் பண்ணிடலான்னு சொன்னால் கூட முடியாது அந்த பாவத்திலேருந்து வெளியே வரவே முடியாது அன்லஸ் அன்லஸ் யூ ரிமைன் இன் த வேர்ட் ஆஃப் கான் ஆண்டோடைய வார்த்தையில் நிலத்திருந்து ஐயா தாவிது மீது ஐம்பத்தோராவது வசனத்தில் என்ன சொல்லுகிறாரு அண்டவரே சுத்தமுள்ள இருதயத்தனுக்கு தாங்க அண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க உங்க பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அந்தவரே அடியேன் மேலே இரக்கமா இருங்க என்று சொல்றாரு ஏன் கெஞ்சாரு அவருக்கு என்ன வேணும் பரிசுத்தம் வேணும் இந்த பாவ அடிமத்தலத்திற்கும் வேண்டாம் சொல்றாரு அப்ப நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் நிலைத்திருக்கும் பொழுது தேவ வசனத்தை தியானம் செய்யும் பொழுது சமைக்கு வரும் பொழுது தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஒவ்வொரு கெட்ட காரியத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பும் பொழுது தேவ சமூகத்தில் உங்களை சுத்திகரிக்கும் பொழுது பரிசுத்தமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் கண் உங்கள் மேலே படும் ஆண்டவர் விடுதலை செய்வார் அந்த கட்டுகளிருந்து ஆண்டவர் விடுதலை செய்வார் அலை லூயா வாசிக்க கேட்போம் எபேசியர் chapter 6 verse 11 and 12 passing. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க எதிர்த்து நிற்க தானியுள்ளவர்களாகவும் உள்ளவர்களாகும்படி தானி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். you must stand against the wiles அபடினா அந்த தந்திரங்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி யூ மஸ்ட் ஹேவ் த ஏபிலிட்டி அந்த த்ராணி அதை இப்போ நல்லா கவனிங்க நீங்கள் ஒரு ஆமி காரணம் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு சோல்ஜர் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு கன்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு ரைஃபிள் இருக்கிறது அந்த ரைஃபிளை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சண்டை போட போகிறீங்க உங்களோட எனிமிக்கிட்ட அந்த ரைஃபிளை தூக்குறீங்க அந்த எனிமியை உங்களை பார்த்து ரைஃபிளை தூக்கி வச்சிருக்கிறான் நீங்க முத சுட்டீங்கன்னா அவன் செத்துருவான் ஆனா நீங்க சுட பொழுது தேர் வாஸ் நோ புலட் இன்சைன் என்ன ஆகும் என்ன ஆகும் மருகையா அவன் நம்மள என்ன செஞ்சிருவான் சுட்டுருவான் அப்ப நான் எதை நான் ரெடியாக வச்சுருக்கணும் என் கையில் இந்த ரைஃபிளில் புல்லெட்டு இருந்து கொண்டே லோட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் அந்த லோட் பண்ண நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்கள்கிட்ட அந்த வெப்பன்ஸ் இருக்கும் பொழுது தான் சண்டை போட முடியும் கம் இது கொஞ்சம் மெடிடேட் பண்ணி பாருங்க வாட் பால் ட்ரை டு சே அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் யூ மஸ்ட் வே நீங்க இந்த இந்த வஸ்திரத்தை நீங்கள் ஆவிக்குரிய யூ இந்த நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஸ்பிரிச்சுவல் வேம்ல அந்த ஆவி என்ன தினம்மா செய்யும் இவன் ஆண்டவர் ஆராதனை தான செய்யலாம் இவன் ஆண்டவருக்குள்ள ரொம்ப க்ளோஸாக தானே இருக்கிறான் இவன் ஆண்டவருக்குள்ள ரொம்ப பேர் அவனை பேசிக்கிறாங்க ஆண்டவர் அவனை ஆசிர்வச்சிருக்கிறாரு ஆண்டவர் பேர் உயர்த்தப்படுகிறது இப்படிதான யோபுக்கு என்ன செய்தாங்க பார்த்து கொண்டே இருந்தாரு ஆண்ட சொல்றாரு பாரலாம் என்னுடைய பையன் என்னுடைய யோபு என்னுடைய பக்தன் எவ்வளவு பெருமையாக இருக்கு ஆ சும்மாவா நீங்கள் வச்சிருக்கிறீங்க அவனை பிளெஸ்ஸிங் பண்ண வச்சிருக்கிறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க அவனுடைய பிளஸ்ஸிங்கெல்லாம் எடுத்துடுறேன் அவன் வீட்டில் ஒரு சண்டை வரட்டும் அவன் வீட்டில் அவனுடைய வேலையை விட்டு அவனை நிப்பாட்டுங்க உங்களை தூஷிக்கட்டும் அப்படி பாருங்க வந்துச்சா வந்துச்சு வந்துச்சு வேலைக்காரங்க எல்லாம் அட்டாக் பண்ண சத்ரு ஆனா யோபி எப்படி ஸ்டாண்ட் பண்ணாரு கைகளை உயர்த்தி சொன்னார் நான் நிர்வாணமாய் வந்தேன் நிர்வாணமாய் போனேன் கத்தர் தான் எனக்கு கொடுத்தா எத்தனை பேர் சொல்றீங்க உங்க வேலை ஏன் தரமே எனக்கு கிடைச்ச அந்த வேலை யாரும் யாராச்சும் நன்றி சொன்னீங்களா உங்க வேலைக்கு இன்னைக்கு

இதெல்லாம் போனாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்திற்கு ஸ்தோத்திரம் கத்திர்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்தா பின்னால் அவருடைய ஆசிர்வாதங்கள் இரட்டிப்பாய் வந்ததுலே ஆண்டவ எஃபிசிய புஸ்தகத்தை வாசிக்க வாசிங்களே டுவெல் வாசிங்க தேர்டீன் வாசிங்க நீங்கள் பிசாசின் எதிர்த்திருக்கி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ரத்தோடும் துறைத்தனங்களோடு அதிகாரங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் யாருக்கு தெரியும் ஒருவேளை இந்த கட்டு ஒருவேளை பிரச்சனை ஒருவேளை சுகவீனம் சத்துரு கொண்டு வந்தா இருந்திருந்தா என்னத்தினால ஆவிக்குரிய மண்டலங்களில் போராட்டங்கள் சத்துரு கொண்டு வருகிற அக்னியாஸ்திரங்கள் ஆயுதங்கள் இதெல்லாம் ஏன் வருது சத்துரு கொண்டு வருகிறான் அப்போ இதை எப்படி நான் எகேன்ஸ்ட் பண்ணி நிற்கிறது ஒரு கவலை ஒரு பிரச்சனை சிலருக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்தே வருது சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் காரணம் ஏன் சத்துரு மூட்டி விடுகிறான் இவங்க சண்டை போட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கணும் ஏன் ஆவிக்குரிய மண்டலம் போராட்டங்கள் எப்பொழுதும் இருக்கும் அந்த சண்டையை நிப்பாட்ட முடியும் காரணம் என்ன ஸ்பிரிட்

சத்தியம் என்னும் கச்சை சத்தியம் என்ன கச்சை உங்கள் அறையில் கட்டி கட்டினவர்களாயும் நீதி என்னும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போகத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் யூ ஷீல் ஷீல் ஆஃப் ஃபெய்த் இந்த இந்த இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் என்ன விசுவாசம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் வந்தாலும் சுகவீனம் நான் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது நான் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தருவார் அந்த விசுவாசத்தில் நிற்கணும் அடுத்தது வாசிக்கு கேட்போம் என்னது

ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார் அலைமாணங்களே செகண்ட் தீமத்தி ரெண்டு தீமத்தி மூன்று பதினாறு பதினேழு வாசிக்க கேட்போம் புரியமான செகண்ட் தீமத்தி த்ரீ சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும் நீங்க இந்த ஆண்டு வசனம் தகுதிப்படுத்தும் உங்களை தேற்று உங்களை நிற்க வைக்கும் மேற்கொள்ள வைக்கும்

அவைகள் உம் அவைகள் அவைகள் உபதேச உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு உயிர் திருத்தலுக்கு சீர்திருத்தலுக்கும் மீதியை படிப்பின் மீதியை பறிப்பதற்கும் பிரயோஜனம் அல்லவைகளா இருக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது அலைய லுயா இந்த உபதேசத்தை தாண்டவர் சொல்றாரு இந்த உபதேசத்துல நீங்கள் நிலைத்திருந்தால் ஆண்டவர் நம்மை விடுதலை செய்வார் மெய்யாகவே குமாரன் நம்மை விடுதலை செய்வார் விடுதலை எங்கிருந்து வருதுங்க யார் விடுதலை தருவா இயேசு கிறிஸ்து தான் எனக்கு விடுதலை தருகிற தெய்வம் ஹலெ லூயா ஹலெ லூயா பிரேக்கிங் ஃப்ரீ பை ஜீசஸ் கிரைஸ் ஆண்டொரு மூலியமாக தான் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க முடியும் அவர்கள் எழுந்து நின்று ஆண்டோடைய சமூகத்தில் உங்களுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க உங்களுடைய கிரியைகளை செய்ய ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்களை தேட ஆண்டவரே உங்களை சார்ந்து நிற்க எனக்கு அந்த பலன் வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே என்னை நிலைக்க செய்ங்க ஆண்டவர் சொல்கிறார் திராட்சை செடியில் உயிர் இருந்தால் தான் கொடி வளர முடியும் அந்த கொடி அந்த திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் தான் அது கனி கொடுக்க முடியும் அது உயிர் இல்லைனா முடியாது அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் ஆண்டோருக்குள்ளே நிலைத்திருந்தாதான் நான் கனி கொடுக்க முடியும் எனக்கு விடுதலை கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் அன்பு கிடைக்கும் ஆளு சமாதானம் இல்லாதபடிக்கு ஒரு கட்டு அன்பு இல்லாதபடிக்கு ஒரு கட்டு சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை ஆண்டுடைய சமூகத்தில் நிலைத்திருக்க என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன் உங்கள் உபதேசத்தை நான் கற்றுக்கொள்ள உங்களிலே நிலைத்திருக்கிறாண்டவரே ஹழலோயா கைகளை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹலலோயா